வெல்கம் டு குக்கிங் அண்ட் கிராஃப்டிங் வித் சுகந்தி சேனல். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் சுகந்தி பேசுகிறேன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஈஸியான குயிக்கான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், உடனேவும் செய்யலாம். இதுக்கு என்னென்ன தேவைன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். இந்த ரெண்டு உருளைக்கிழங்கையும் தோல் சீவிட்டு துருவி எடுத்துக்கணும். அடுத்தது ஒரு முட்டை, கொஞ்சோண்டு மல்லி இலை, கொஞ்சோண்டு பெப்பர், பச்சை மிளகா. இது வந்து ஆப்ஷன் தாங்க, போகணுன்னா போடலாம். குழந்தைங்களுக்கு செய்கிற மாதிரி இருந்தால் பச்சை மிளகா அவாய்ட் பண்ணிவிடுங்க. தனி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன். பாருங்கள், ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். மைதா மாவு, உப்பு, இவ்வளவு தாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த உருளைக்கிழங்கை தோலை சீவிட்டு ஃபுல்லாக திருவி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் ரெண்டு உருளைக்கிழங்கு இந்த மாரி திருவி எடுத்துட்டேன். நம்ம கேரட் மாரி துருவி எடுத்தாச்சு. இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். நான் அடுப்பை பற்ற வச்சு ஒரு ஸ்பூன் போட்டுட்டு இதில் பாருங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கு இதில் போட்டுக்கலாம். நம்ம திருவின அந்த உருளைக்கிழங்கை மீடியம் சைஸு சின்ன உருளைக்கிழங்கு தாங்க ரெண்டு எடுத்துருக்கேன். நமக்கு இல்லை தேவை அதிகமாக இருந்தால் ஒரு மூணு நாலு எடுத்துக்கோங்க. இது நல்லா வதக்கிக்கோங்க, கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிடுங்க. இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. அதே போல் இந்த மிளகாய் தூளையும் நீங்கள் இதில் போட்டுக்கோங்க. காற்று தகுந்த மாதிரி போட்டுட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. இப்போ இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. உருளைக்கிழங்கு ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. இந்த மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போடுங்க. ஒரு ரெண்டு நிமிஷம் இது போல் வதக்கினா போதும். இப்போ ரெண்டு நிமிஷம் வதங்கிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். பவுல் எடுத்துகிட்டு இந்த வதக்கின உருளைக்கிழங்கு நம்ம இதில் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு பவுலில் போட்டோம். இப்போ நம்ம இந்த வெங்காயம், இந்த பச்சை மிளகா, இந்த கொத்தமல்லி, மிளகுத்தூள் எல்லாத்தையும் இதில் கலந்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இந்த மைதா மாவை இதில் கலந்துக்கோங்க. இது ஒரு பைண்டிங்காக தான் மைதா மாவு. இதுக்கப்புறம் இந்த ஒரு முட்டையும் உடச்சி இதில் ஊற்றிடுங்க. அவ்வளோதாங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. ஏற்கனவே உருளைக்கிழங்குக்கு உப்பு போட்டுட்டோம், அதனால் இந்த வெங்காயம் முட்டைக்கான உப்பு மட்டும் போட்டுக்கோங்க. இதை நல்லா கலந்து விடுங்க. உருளைக்கிழங்கு எதுக்குன்னா, நம்ம அப்படியே போட்டு எடுத்தோம்னா வேகாது, பச்சையாகவே இருக்கும். அதனால தான் கொஞ்சம் ஒரு அரை வேக்காடு போட்டு வதக்கியிருந்தோம்னா கொஞ்சம் பாதி வெந்திருக்கும். அதே போல் மிளகாத்தூளும் பச்சை வாசனை போயிருக்கும், அதுக்காக தாங்க. இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். உப்புலாம் பார்த்து கரெக்டாக போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். நான் அடுப்பை பற்ற வச்சு ஒரு தவா போட்டுருக்கேன். நீங்கள் தோசைக்கல் இருந்தாலும் தோசைக்கல்லில் போட்டுக்கோங்க. இதில் நல்லா எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெயை ஊற்றி நல்லா ஃபுல்லாக படுற மாதிரி நடைக்கோங்க. இப்போ இதில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், இதில்
பாருங்க இத நல்லா சிம்மலே வச்சிட்டு வேக வைக்கணும் நம்ம ஏற்கனவே உருளைக்கிழங்குலாம் வதக்கிட்டோம் அதனால உங்களுக்கு இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் பாருங்க சிம்மலே தான் வேக வைக்கணும் இது நம்ம தோசை கல்லுல கூட போட்டுக்கலாம் அவ்வளவுதான் இந்த பக்கமும் அதே போல ரொம்ப தீய விடாத சிம்மிலே வச்சு வேக வச்சுக்கோங்க பாருங்க இந்த பக்கமும் இப்ப வெந்திருக்கும் தட்டி போட்டுக்கலாம் நம்ம உருளைக்கிழங்கு வதக்கலினா நீங்க இது கொஞ்சம் ரொம்ப நேரம் வேக வைக்கணும் சிம்மிலே அது கொஞ்சம் அது ஒரு மாதிரி டிஃபரண்ட் டேஸ்ட் வந்தது நான் அப்படியே போட்டு பார்த்தேன் பச்சையாவே நான் வதக்கிட்டு போற டேஸ்ட் இல்ல நீங்க இது போல வதக்கிட்டு போடுங்க சூப்பரான பிரேக்பாஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்க அருமையான சூப்பரான உடனேடியா செய்யக்கூடிய பிரேக்பாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இது நல்லா ரெண்டு பேர் சாப்பிடலாங்க இதுக்கு தொட்டுக்கே தேவையில்லை இதிலே முட்டை காரம் உருளைக்கிழங்கு எல்லாமே இருக்கிறதுனால நீங்க இதே அப்படியே சாப்பிடலாங்க பாருங்க இது உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும் நம்ம இது டேஸ்டே வித்தியாசமா இருக்கும் நீங்க சாப்பிட்டு பாத்தீங்கன்னா தான் தெரியும் உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்